இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 94:19 திருவசனம். என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். உங்கள் மனதில் ஏன் கவலைகள் பெருகுகின்றது? அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பயம், கோபம், தோல்வி, வருத்தம். சரி, அந்த கவலைகள் மறைய, அந்த கவலைகள் மாற என்ன வழி சிந்தித்ததுண்டா? கவலை வர ஒரு வழி இருந்தால் அந்த கவலை போகவும் ஒரு வழி இருக்க வேண்டும் அல்லவா? அந்த வழிதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆறுதல், அன்பு, திருவார்த்தை. நம் வாழ்க்கையில் கனவாகி மட்டுமே போயிருக்கலாம் சில ஆசைகளும், சில நபர்களும், சில நிமிடங்களும். அதனால் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகலாம். அந்த வலிகளையும் கண்ணீரையும் கொண்டு வந்தவர்கள் நீங்கள் நம்பியவர்களாக, நீங்கள் மனதார நேசித்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு ஓர் தெளிவை, மகிழ்ச்சியை தரக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் மட்டுமே. திரும்பவும் சொல்லுகின்றேன், நம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர் மட்டுமே நமக்கு சகல ஆறுதலையும் தரவல்லவர். நீங்கள் ரொம்ப நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களிடம் அன்பு அதிகமாய் இருக்கின்றது. நல்ல உள்ளம் உங்களுக்குள் இருக்கின்றது. உங்களிடம் இருந்து மற்றவர்கள் அன்பை வாங்கிக் கொண்டு திரும்ப உங்களுக்கு வலியை கொடுத்து விடுகின்றார்கள், ஏமாற்றத்தை கொடுத்து விடுகின்றார்கள். அந்த வலியை போக்குகின்ற மருந்தாக நிச்சயம் நம் தேவனின் உயிருள்ள வார்த்தை இருக்கும். அவை உண்மையானவை, உயிருள்ள வார்த்தை. உங்களுடன் பேசும், ஆறுதல் தரும். இந்த உலகம் காரியவாதிகளான மனிதர்கள் நிறைந்தது. பொய்யான அன்பு, பொழுதுபோக்கிற்காக பேச்சு, டைம் பாஸ் லவ், தேவைப்படும் போது தேடுவது, இவர்களுக்கு மத்தியில்தான் பலரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவர்களின் செயல்களால், பேச்சால் நாம், நம் வாழ்வு, நம் எண்ணம், நம் உடல் சோர்வடைகின்றது. உங்கள் ஆத்துமாவும் சோர்வடைகின்றது. அதற்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். இயேசுவின் உண்மையான அன்பை நாம் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ சில நேரங்களில் இப்படியான மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை காயப்படுத்துகிறார்கள் போல. இப்படி நான் பல நேரங்களில் நினைத்ததுண்டு. எதையாவது சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று தன்னையே குத்தி கூறு போடுவது போல் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் மேலே வரவிடாமல் அவர்களை அழுத்தி போட்டு, அவர்களை கீழே தள்ளி, அவர்களை ஜெயிக்க விடாமல் பணத்தை வாங்கிக் கொண்டு, பதவியை வைத்து சிபாரித்து செய்து கொண்டு மற்றவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து விடும்போது தன் சாதனையின் சத்தம் வெளியில் கேட்காதா என்று ஏங்கும் உங்கள் பலரின் உள்ளம் எவ்வளவு பாரப்பட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அமைதியில் அமர்ந்து இயேசுவின் சந்நிதியில் அவற்றை கொட்டிவிடுங்கள். உடனே அவருடைய அன்பும் ஆறுதலும் உங்களை நிரப்புவதை உணர்வீர்கள். நண்பர்களே, ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் மனதில் கவலைகள் பெருகும்போது
உமது வார்த்தையை தந்து எங்களை ஆறுதல் படுத்தி தேற்றுகின்ற கிருபைக்காய் நன்றி தேவனே. என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மட்டுமே என்றுமே மகிழ்விக்கின்றது. அதற்காக உம்மை போற்றுகின்றோம், நன்றியோடு நினைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.